வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கு வீட்டில் கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்யலாம் என்று செய்து காட்ட போறேன் இந்த கேஎஃப்சி சிக்கன் வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்தே நாங்கள் இலகுவாக அதே போல டேஸ்டாகவும் கிறிஸ்பியாகவும் நாங்கள் இந்த சிக்கனை நாங்கள் செய்து வீட்டிலேயே நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இந்த கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் இந்த கேஎஃப்சி சிக்கன் செய்யறதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் பீன்ஸ் எடுத்திருக்கிறேன் இந்த சிக்கன் பீன்ஸை நான் வடிவாக கிளீன் பண்ணி ரெண்டு பகுதிகளாக நான் இதை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதே போல இப்ப இந்த சிக்கனை நான் மேரினேட் பண்ணி வைக்க போறேன் இந்த மேரினேட் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை என்று பார்ப்போம் இப்ப நாங்கள் பட்டர் மில்க் ரெடி பண்ண வேணும் இந்த பட்டர் மில்க் செய்யறதுக்கு நான் ஒரு கப் பால் எடுத்திருக்கிறேன் அல்லது 250 மில்லி லிட்டர் பால் பாதி லெமன் ஜூஸ் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இந்த பாலோட சேர்க்கிறேன் நல்லா ஒரு ஸ்பூனால மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஒரு 5-10 செகண்ட்ல எங்களுக்கு இது பட்டர் மில்காக எங்களுக்கு இது வந்துடும் ஓகே இப்படி ஒரு சைட்ல வச்சுக்கொள்ளுவோம் இந்த சிக்கனோட நான் இப்ப ஸ்பைசி மசாலாக்களை நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அதை இந்த சிக்கனோட சேர்த்துக்கொள்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வெள்ள மிளகுத்தூள் எடுத்திருக்கிறேன் நான் நீங்கள் கருப்பு மிளகுத்தூளும் சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உள்ளி இஞ்சி பேஸ்ட் அதே இதில் சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளலாம் லாஸ்டாக நான் இந்த பட்டர் மில்கையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்போ எல்லாம் இந்த சிக்கனோட சேர்ற மாதிரி நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை ஒரு பொலித்தினால கவர் பண்ணி 2-3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போறோம் அப்பதான் எங்களுக்கு நாங்கள் இதுல மிக்ஸ் பண்ணி இருக்கிற அந்த மசாலா எல்லாம் எங்களுக்கு இந்த சிக்கனோட வந்து சேரும் ஓகே இதெல்லாம் நல்ல வடிவாக கவர் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மல் ஃப்ரிட்ஜில் நீங்கள் இதை வச்சிடுங்கோ அடுத்ததாக நான் இந்த சிக்கனுக்கு தேவையான கோட்டிங் ரெடி பண்ண போகிறேன் இந்த கோட்டிங்குக்கு நான் 2 கப் ஆல் ப்ரோபோஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன் 1/4 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் 1/4 கப் கார்ன்ஃப்ளோர் அதே மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் இந்த கார்ன்ஃப்ளவரை நான் எங்களுக்கு இந்த சிக்கன் நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரும் என்பதற்கு தான் நான் இந்த கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணியிருக்கிறேன் 1/4 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் உள்ளி பவுடர் உள்ளி பவுடர் நீங்கள் கணக்க சேர்த்து கொள்ள வேண்டாம் இந்த அளவுக்கு 1 டீஸ்பூனே இதுக்கு போதுமான அளவு இந்த ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அடுத்ததாக நான் ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன் இந்த முட்டையை உடச்சு இந்த போல்ல சேர்த்துக்கொள்றேன் 1 கப் பால் எடுத்திருக்கிறேன் நீங்கள் 1/2 கப் தண்ணி 1/2 கப் பாலும் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் இந்த பாலையும்
முட்டையோட சேர்த்து நான் இதெல்லாம் விட்டுக்கறேன் இப்போ இந்த ரெண்டே இன்னெல்லாம் mix பண்ணி விட போறேன் பண்ணி வச்சு இந்த chicken எங்களுக்கு ரெடி ஆகிட்டது இந்த மசாலா எல்லாம் இந்த chicken ல நல்லா அப்சர்வ் ஆகி இருக்குது இப்போ நாங்கள் இந்த chicken க்கு நாங்கள் கோட்டிங் வந்து கொடுப்போம் இப்போ நாங்கள் இந்த marinate பண்ணி வச்ச இந்த chicken piece இந்த மா mixல போட்டு mix பண்ணிட்டு ஒரு பிளேட்ல நாங்கள் வைப்போம் இதே போல எல்லா பீஸையும் எடுத்து முதல் கோட்டிங் இது வெச்சிட்டு பிறகு நாங்கள் இரண்டாவது கோட்டிங் கொடுக்கலாம் இப்போ நாங்கள் இரண்டாவது கோட்டிங் கொடுக்க போறோம் இந்த இரண்டாவது கோட்டிங் கொடுக்கக்குள்ள இந்த முட்டையும் பாலும் சேர்ந்த இந்த மிக்ஸில நாங்கள் இந்த சிக்கனை நாங்கள் நல்லா चिकन சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு oil விட்டு ஹீட் ஆக விட்டுக்கிறேன் இந்த oil ஹீட் ஆகட்டும் இந்த oil நல்லா ஹீட் ஆகிட்டது இப்போ நாங்க இந்த சிக்கனை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் இப்போ மீடியம் ஹீட்ல வச்சு 15 நிமிடங்கள் நாங்க இந்த சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த சிக்கன் விங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல டீப் ஃப்ரை ஆயிடுது இப்போ நாங்க இத ஒரு பிளேட்ல எடுத்து கொள்ளலாம் இதே போல நாங்க எல்லா சிக்கன் விங்ஸ் எல்லாம் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம் எங்களுடைய சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான ஹோம்மேட் கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆகிட்டது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே பை பை